வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பதிவில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேழை தமிழ்மொழி மரபு இந்த வசனம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போவோம் தமிழ்மொழி மரபு நம்ம வாழ்விலும் மொழியிலும் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைனா ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறைனா மரபு இதில் தமிழ்மொழிக்கென சில மரபுகள் இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம செய்ய தொல்காப்பியத்தில் பார்க்க போகிறோம் வாங்க முதலில் பாடலை பார்ப்போம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் இருத்தினை ஐம்பால் இயல்நெறி வளா அமைத்திரிவில் சொல்லொடு தலா அல் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யக்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் இதோட ஆசிரியர் தொல்காப்பியர் நம்ம பாடலின் பொருளை பார்க்கிறதுக்கு முன்னாடி முதலில் நூல் வெளியே பார்ப்போம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களைக் கொண்டது பொருள் அதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது சொல்லும் பொருளும் பார்ப்போம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் இதுல விசும்புனா வானம்னு அர்த்தம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் மயக்கம்னா கலவை இறுதினை ஐம்பால் இயல்நெறி வள அமை திருவியில் சொல்லொடு தழா அல் வேண்டும் இருதினைனா உயர்தினை அக்ரினை வழா அமைனா தவறாமை ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபுனா வழக்கம் திரிதல்னா மாறுபடுதல் செய்யுல்னா பாட்டு தழா அல்னா தழுவுதல் பயன்படுத்துதல்னு அர்த்தம் இப்பொழுது இப்பாடலின் பொருளை பார்ப்போம் இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும் இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும் நிலம் நம்ம வாழும் தரை நீர் பருகும் நீர் தீ நெருப்பு காற்று அதுதான் வலினும் நம்ம சொல்லுவோம் வானம் விசும்பு இவை அனைத்தும் கலந்த கலவைதான் உலகம் இந்த உலகில் தோன்றிய எல்லா பொருட்களுமே ஐம்பூதங்களில் சேர்க்கையால உருவானதுதான் அப்படின்னு இந்த வரியில சொல்றாங்க அடுத்தது உலகத்து பொருள்களை திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு இருத்திணைலாம் என்னது உயர்திணை அக்ரினை உயர்தினையில மனிதர்கள் ஆரறிவுடைய மனிதர்கள் வருவாங்க அக்னேகளை உயிரற்ற பொருட்கள் விலங்குகள் பறவைகள் இவை அனைத்தும் வரும் இப்படியும் ஐம்பால் எதெல்லாம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதுல ஆண் பால்னா என்னது ஆணை குறிக்கும் பால் பெண் பால்னா பெண்ணை குறிக்கும் பால் பலர்பால்னா ஆண் பால் பெண் பால் இருவரையுமே குறிக்கும் ஒன்றன் பால்னா ஒருமையில் இருக்க விலங்கு அல்லது பறவைகளை குறிக்கும் பலவின் பால்னா பண்மையில் இருக்க விலங்கு பறவைகளை குறிக்கும் இதுதான் உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் என்ன பண்ணியிருக்காங்க இரு திணையாகவும் ஐம்பால்களாகவும் பார்க்குபடுத்தி கூறுதல் தான் என்னது நம்ம தமிழ் மொழியின் மரபு இவ்வாறு திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் என்னது நாற்காலின் நாலு கால்கள் இருக்கிறதுனால அதுக்கு என்னென்னு சொன்னாங்க நாற்காலின்னாங்க இதே மாதிரி மரம் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு என்ன காரணம் தெரியாது காரணம் அறிந்தோ அறியாமலோ நம் முன்னோர் கூறிய சொற்களால் நம்ம அதை வழங்கிட்டு வரும் திணைப்பால் வேறுபாடு அறிந்து வழங்கிட்டு வரும் இது பேர் தான் மரபு இம்மரபான சொற்களையே செய்யுளில் பயன்படுத்துதல் வேண்டும் இப்போ செய்யுள் பாட்டில் என்ன பண்ணணும் இந்த மாதிரி மரபு சொற்களை தான் என்ன பண்ணணும் பயன்படுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த செயலில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ ஒருமுறை முறை பாடலின் விளக்கத்தை முழுவதும் பார்ப்போம் இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும் இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களில் சேர்க்கையால் உருவானவே ஆகும் உலகத்துப் பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபான சொற்களையே செய்யலிலும் பயன்படுத்துதல் வேண்டும் இதுதான் இப்பாடலின் பொருள் இப்பொழுது இப்பாடலுக்கான ஒப்பிட்டு பாடலை பார்ப்போம் இந்த பாடல கூறப்பட்டுள்ள கருத்து போலவே புறநானூற்று பாடலிலும் கூறப்பட்டுள்ளது இப்போ அந்த பாடலை பார்ப்போம் மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரும் வலியும் வலித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொருத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திறலும் அலியும் உடையோய் இதுதான் இந்த பாடல் இப்பொழுது நம்ம சில மரபு சொற்களை பார்ப்போம் இளமை பெயர்கள் புலியோட குட்டிய பரல் அப்படின்னு அழைப்பாங்க சிங்கத்தோட குட்டிய குரலை யானை கன்று பசு கன்று கரடி குட்டி இப்போ ஒலி மரபு சொற்களை பார்ப்போம் புலியின பண்ணும் உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதறும் கரடி கத்தும் இதெல்லாம் சில மரபு சொற்கள் இதே மாதிரி நிறைய மரபுச்சொற்கள் சொற்கள் இருக்குது இப்போ இப்பாடத்திற்கான நம்ம பயிற்சிகளை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன ஆ நிலத்தில் ஆ விசும்பில் ஈ மரத்தில் ஈ நீரில் இதற்கான விடை ஆ விசும்பில் இரண்டாவது இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ் ஆ மரபு ஆ பொழுது ஈ வரவு ஈ தகவு இதற்கான விடை ஆ மரபு தேர்ட் ஒன் இருதினை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது டேஷ் இரண்டு கூட்டல் திணை ஆ இரு கூட்டல் இருவர் கூட்டல் திரைஇ இருந்து கூட்டல் திணை இதற்கான விடை ஆ இரண்டு கூட்டல் தினை நான்காவது ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ் ஆ ஐந்து பிளஸ் பால் இ ஐம்பது பிளஸ் பால் ஐ கூட்டல் பால் இதற்கான விடை ஆ ஐந்து பிளஸ் பால் இப்பொழுது குறைவினாவை பார்ப்போம் முதலாவது உலகம் எவற்றால் ஆனது இதற்கான விடை இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தால் ஆனது இரண்டாவது செய்யலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது விடை தினை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருட்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுவதால் செய்யுளில் மரபுகளை மாற்றக்கூடாது என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சுச்சா இதே போல அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் தங்கசெல்வி நன்றி